ஜனவரி மாதம் 9ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கலியூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. திருப்பாடல் 149:1-2-3 வசனங்கள். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு புதியதொரு பாடலை பாடி அன்பருடைய சமையல் உமரிய புகழை பாட ஒரே குடும்பமாய் மீண்டும் ஒரு விசயமாய் கூட உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மத்தளம் கொட்டி ஆழி செய்து உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஏனென்றே நீர் தாழ்நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கின்றீர், மேன்மை அளிக்கின்றீர். உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை, உமை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். அப்பா, திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் என்று சொல்லி இதோ வாயார உமை புகழ்ந்து பாட எங்களை அழைப்பு விடுக்கிறார். இதோ இன்று இரவு வேளையிலும் கூட இந்த ஜப வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு இணைந்து கொண்டு அப்பா எங்களுடைய திருச்சபையோடு, எங்களுடைய தாய் கன்னிமரியாலோடு, எல்லா வானத்தூதர்கள் புனிதர்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவரே நாங்களும் கூட ஒரே குடும்பமாக உமை பாடி புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு காட்டுகின்ற உம்முடைய பேரன்பை நினைத்து, பேரிறக்கத்தை நினைத்து, ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை பாடி புகழ்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் எங்களை மறந்தாலும், தாயங்களை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிற தெய்வமாய், எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பழுகி பெருக பண்ணுகிற தெய்வமாய் நீர் மாத்திரம் இருக்கிறீரப்பா. இதோ இன்றைய நாள் முழுவதும் உடல் சுகத்தை கொடுத்து, ஆன்ம பலனை கொடுத்து, உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய ஆற்றலை கொடுத்து இதோ இந்த இரவு நேரத்தை காணும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இதோ அப்பா, எல்லா தூதர்களோடும் இணைந்து கொண்டு அல்லேலூயா, 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 பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இடைவிடாமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்ற மகா பரிசுத்தராகிய உம்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, கண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை சுகப்படுத்துகிறவரே, சத்துருக்கள் எங்களுக்கு எதிராகி வருகிற சத்துருக்களை முறியடிக்க எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவரே அப்பா, எங்களுடைய பயங்களில், எங்களுடைய கலக்கங்களில், எங்களுடைய சோதனை சோர்வுகளில் ஒவ்வொரு நாளும் சிலுவைகளை சுமக்க எங்களுக்கு பலனை கொடுத்து, எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து, எங்களுக்கு சக்தியை கொடுத்து, எங்களுக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளோடு போராடக்கூடிய விசேஷித்த வல்லமையினால் எங்களை நிரப்பிக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் நாங்கள் இருப்பதும், ஆண்டவரே நாங்கள் வாழ்வதும், நாங்கள் அசைவதும் உம்முடைய கிருபையினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய அன்புனால. எத்தனையோ பேர் அப்பா அதிகாலை எழுந்தவர்கள் இதோ இந்த நேரத்தை காண முடியாமல் இருக்கலாம், அகால மரணத்தை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ விதமான நோய்க்கு உள்ளாகி இருக்கலாம். ஆனால் உடல் சுகத்தோடு, ஆன்ம பலனோடு, மூன்று வேளையும் உண்ண உணவு கொடுத்து, எங்களை அன்பு செய்ய எங்களுக்கு மனிதர்களை கொடுத்து, உறவுகளை கொடுத்து, எங்களை விசாரிக்க நண்பர்களை கொடுத்து, எங்களை சுற்றிலும் நீர் சூழ்ந்து நீர் பேணி காக்கிறீரே. உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. பறந்து காக்கிற பட்சியை போல நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தோல் மீது எங்களை சுமக்கிறீர் ஐயா. உம்முடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மறைத்து தீங்கு வரும் நாளில் உம்முடைய கூடாரத்துக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாக்கிறீங்கப்பா. உடைய பேரன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் என்று சொல்லி நாங்கள் உமது பெயரை, உம்முடைய பரிசுத்தமான பெயரை பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட உடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. 1 யோவான் 5 அதிகாரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவுளத்திற்கேற்ப எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது நீர் எப்படியாய் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறீர் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நீர் எங்களுக்கு மீண்டுமா நினைவூட்டுகிறீரப்பா. நாம் கேட்ப
இருப்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன். அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு என்று சொல்லி 1 யோவான் 5:14-15 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அநேக நேரம் எங்களுடைய விண்ணப்பம், எங்களுடைய ஜபம் கேட்கப்படாததற்கு காரணம் நாங்கள் விரும்புவதை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டும் என்று எதை விரும்புகிறோமோ, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய திட்டங்களை நாங்கள் உம்பேல் திருப்பி இதுதான் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் அப்பா நாங்கள் கேட்கும் போது அது நடக்காத போது நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் உம்முடைய திருவுளத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னவோ, உம்முடைய சித்தம் என்னவோ அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிடம் உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபித்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய செபத்திற்கு நீர் செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அநேக நேரம் ஆண்டவரே நாங்கள் கேட்பது நடக்காத போது நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆண்டாண்டு காலமாக செபிக்கிறேன். இதோ எவ்வளவு வாஞ்சையா, எவ்வளவு ஏக்கத்தோடு நான் செபிக்கிறேன், ஆனால் என்னுடைய செபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் போய்விடுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய திட்டத்தையே நாங்கள் எங்களுடைய கண்முன் வைத்திருக்கிறோம். இதோ இன்றைய நாளில் எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய ஆழ் மனதில் இருக்கிற எல்லா ஆசைகள், எங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோரோ, எங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம், எங்களுடைய எங்களுக்கு நல்ல வீடு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், எங்களுடைய திட்டங்கள், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த படிப்புகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கைகள் எல்லாவற்றையும், எங்களுடைய இருதய இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் இதோ உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய திட்டம் அல்ல, எங்களுடைய எண்ணம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய திட்டம் எதுவோ, உம்முடைய எண்ணம் எதுவோ, உம்முடைய சித்தம் எதுவோ அதன் பிரகாரம் எங்களை வழிநடத்தும் ஐயா. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, எசாயா புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, இதோ உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, இதோ என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய எண்ணத்திற்கு, உம்முடைய வழிமுறைகளுக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை நாங்கள் கேட்டு அது நிறைவேறாத போது நாங்கள் அநேக முறை உம்மை பழித்துரைக்கிறோம். கடவுளுக்கு கண்ணில்லையா, கடவுளுக்கு காதில்லையா, நான் எத்தனை ஆண்டு காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் செபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் குழியில விழுந்து நிற்கும் போது, எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாத போது நாங்கள் உம்மை பழித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நேரங்களுக்காக எங்களை மன்னியும் ராஜா. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றாமல், எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி நாங்களே பாவ குழியில, சாப குழியில விழுந்து கிடக்கிற அந்த நிலைகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. இதோ அந்த நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய வழியில, தன்னுடைய நினைவின்படி, தன்னுடைய திட்டத்தின்படி நடக்கிற காரணத்தினால பாவ குழியில, சாபத்தின் குழியில, கடன் பிரச்சனை என்ற குழியில, குடும்பத்துல சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஒருவருக்கு ஒருவர் மன அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்று பிரிந்து கிடக்கின்றன, பிளவுற்று கிடக்கின்றன. காரணம் இதோ தன்னுடைய சித்தம், தன்னுடைய திட்டம், தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம். ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறி உம்முடைய திட்டம் எதுவா இருக்கிறதோ, நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன தொழிலிலும் கூட, நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன செயல்களிலும் கூட உம்முடைய திட்டத்தை நாங்கள் நாடி தேட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னப்பா, உம்முடைய வழிமுறை என்னப்பா என்று சொல்லி நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய திட்டத்தை அறிந்தவர்களாய், உம்முடைய வழிமுறைகளை அறிந்தவர்களாய், உம்முடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையை, உம்முடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு ஊற்ற வேண்டுமாய். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களிடம் இருக்கிற திறமைகள், எங்களிடம் இருக்கிற சொத்துக்கள், எங்களிடம் இருக்கிற பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் நீங்க இல்லாமல் ஒன்றுமே இல்லைப்பா. நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுடைய பேரன்பினால், உங்களுடைய பேரிறக்கத்தினால நீர் எங்களுக்கு போட்ட பிச்சை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த ஒரு விசேஷித்த வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் மேலான ஆசீர்வாதங்களாக கருதி நன்றியுகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை குறை கூறாதவாறு அப்பா அநேக நேரம்
பேரும் நாங்கள் உம்மை குறை கூறுபவர்களாகவே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை உணராமல் எங்களுடைய கண்கள் எல்லாம் கட்டப்பட்டு எங்களுடைய அக கண்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் நடக்கும்போது, நாங்கள் படுக்கும்போது, நாங்கள் எழும்போது, நாங்கள் எங்களுடைய செயல்களை எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்திருக்கிற, ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணிகளை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கும்போது நீர் எங்களிடமிருந்து என்ன விரும்புகிறீரோ, இதோ நீர் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை மாத்திரம் நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற விசுவாச போராட்டம் எல்லாவற்றையும் உடைய வல்லமையில கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் கூட வெறுமனே போகாதவாறு உடைய தெய்வீக பிரசனத்தினால, அமைதியினால, சமாதானத்தினால ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்புங்கப்பா. குடும்பத்துல பிளவுண்டு இருக்கிற குடும்பத்துல ஒரு தெய்வீக பிரசனம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்குடையே ஒரு சமாதானம், அமைதி, அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள், கணவன் மனைவி, குடிகார கணவனால போராடி கொண்டிருக்கிற மனைவிகள் ஆண்டவரே, ஒரு பொறுப்பற்ற மனைவியோடு போராடி கொண்டிருக்கிற கணவன்மார்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. உடைய தெய்வீக பிரசனம் இந்த இரவு நேரத்தில் ஆளுகி செய்யட்டும் ஆண்டவரே. ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், மரணப்படுக்கையில் இருக்கிற போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐசியூவில் மருத்துவமனையில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தன்னுடைய கடைசி நேரங்களில், கடைசி நாட்களில் என்னோடு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை தான் 10 மாதம் சுமந்து வளர்த்த பிள்ளைகள் எனக்கு ஆறுதலாக இல்லையே, என் பக்கத்தில் இல்லை என்று சொல்லி அப்பா தனிமையான பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக உள்ளங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உடைய தெய்வீக அன்பினால் நிரப்புங்கப்பா. அப்பா, ஆழ்ந்த உறக்கத்தினால் போராட்டங்களோடு, கலக்கங்களோடு யாரெல்லாம் உறங்க செல்கின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு படுக்க செல்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் பசியான வயிற்றோடு, அரைகுறையான வயிற்றோடு, பொருளாதார குறைபாடுகளோடு, கடன்பார பிரச்சனைகளோடு நாளை எழுந்தால் தேவைக்கு என்ன செய்வது, நாளை எழுந்தால் பிள்ளைகளுக்கு எப்படி உணவு கொடுப்பது, நாளை எழுந்தால் கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று சொல்லி பல்வேறு விதமான அங்கலாய்ப்புகளோடு, பல்வேறு விதமான குழப்பங்களோடு உறங்க செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடையும் இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. அவர்களோட அடைக்கப்பட்ட கதவுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம், உங்களுடைய தெய்வீக அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கிட்டு மீண்டுமாய் அதிகாலை வேளையில் உங்கள் வரது கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் உமோடு சேர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்து எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.